பிள்ளையார்நத்தம் மற்றும் அம்பலத்தாடி என இரு ஊர்களுக்கும் மதுரையிலிருந்து வரும்போது இரண்டு பக்கமாக ரோடு பிரியும். மதுரையிலிருந்து வரும்போது அந்த பிரிவு ரோட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் இந்த இடத்தில்தான் கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணியின் கார் ரிப்பேர் ஆகிவிடும். அப்ப எல்லோரும் காரை தள்ளுவாங்க. சினிமா நடிகை சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கான்னு செந்தில் கவுண்டமணியிடம் கேட்பார். கவுண்டமணி செந்தில அறைவார். அந்த காமெடி காட்சிகள் இங்கதான் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பின்னாடி மலை இருக்கும். இந்த ஷாட்ல லைட்டாக தான் அந்த மலை பின்பக்கமாக தெரியும். நாங்கள் போன டைமில் லைட்டாக அந்த பக்கமாக பனி சூழ்ந்து கொண்டிருந்ததால் ரொம்ப நேரம் ஆகியும் இப்போ நீங்கள் பார்ப்பதற்கு தெரியும் அளவுக்கு தான் அந்த மலை தெரிந்தது. இதே இடத்துல தான் படத்தில் கச்சேரி முடிந்து ஊருக்கு திரும்பும்போது கவுண்டமணியின் கார் டயர் கலண்டு காருக்கு முன்னாடி ஓடும். ரோட்டின் வலதுபுறத்தில் இருந்து கனகா இந்த வரப்பு வழியாக தான் துண்டை எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க. ராமராஜன் சார்கிட்ட கனகா மேடம் இந்த மூணு பக்க வரப்புகள் சங்கமிக்கும் இந்த இடத்துல தான் துண்டை கொடுப்பாங்க. கார் இங்கே தான் பழுது பார்க்கப்பட்டு ரெடியாக நிற்கும். துண்டை வாங்கிய ராமராஜன் இங்கிருக்கும் காரில் வந்துதான் அமர்வார். மீண்டும் கார் புறப்பட காற்றினால் துண்டு கனகாவிடமே மீண்டும் போய் சேரும். இந்த காட்சிகள் இங்குதான் எடுக்கப்பட்டது. இந்த இடம் மதுரை அலங்காநல்லூர் அருகில் இருக்கும் குமாரம் கம்மாய் அருகில் உள்ளது. இந்த இடத்திலும் ஊரு விட்டு ஊர் வந்து பாடலில் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த இடம் குமாரம் கம்மாயின் மடை. இந்த கம்மாயில் படத்தில் பார்க்கும்போது நிறைய தண்ணீர் இருக்கும். இப்போது நாம் வந்த நேரத்தில் தண்ணீர் இல்லை. இந்த மடையின் முன்பக்கம் இப்போது மண்ணால் மூடப்பட்டு இருக்கிறது. இந்த மடையின் இந்த திட்டில்தான் ராமராஜன் அமர்ந்தபடி கனகாவிற்காக காத்திருப்பார். கனகாவும் ராமராஜனும் சந்தித்து பேசுவதை பார்த்த சந்திரசேகர் கனகாவை அறைந்து விடுவார். இந்த காட்சி இங்கே தான் எடுக்கப்பட்டது. இந்த கரகாட்டக்காரன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீதி இருக்கும் லொக்கேஷன்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.